கடந்த 10ஆம் தேதி சுடரொளி பத்திரிகையில் 11ஆம் பக்கத்தில் வெளிவந்த கிழக்கு தேர்தலில் புதிய முகங்களை அதிரடியாக களமிறக்குகிறது முஸ்லீம் காங்கிரஸ் என்ற செய்தியில் என்னையும் கௌரவ உறுப்பினர் ஜமீல் அவர்களையும் இணைத்து அதில் கல்முனை பிரதேசத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக உள்ள மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத நிலையில் அவர்களை மீண்டும் களமிறக்கி கட்சியை தோல்வியடைய செய்ய ஹக்கீம் விரும்பவில்லை, அதனாலே புதிய முகங்களை களமிறக்குவதற்கு அவர் யோசித்துள்ளார் என்ற செய்தியும், அதில் எங்களுக்கு பதிலீடாக கல்முனையில் ஒரு நபரையும் சாய்ந்தமரத்தில் ஒரு நபரையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவர்கள் எங்களை விட செல்வாக்கு உள்ளவர்களா இல்லாதவர்களா என்பதை பற்றி மக்கள் நன்கு அறிவார்கள். மற்றும் இந்த விடயம் சம்பந்தமாக நான் ஒரு மறுப்பு அறிக்கை எழுதுவதற்காக சுடரொளி பத்திரிகை ஆசிரியர் அவர்களை நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இப்படியான செய்திகளை என்று கேட்டபோது அவர் உரிய நிருபர்கள் இப்படி எழுதி அனுப்புகின்றார்கள், ஆதாரம் இல்லாமல் எழுத முடியாது என்று. எனவே இவர்களுக்கு எதிராக, இந்த பத்திரிகைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும் ஒரு ஒரு தீர்மானத்தை நானும் எமில் அவர்களும் முயற்சி செய்தோம். 11/5/2012 சென்ற வெள்ளிக்கிழமை கொழும்பில் எமது கட்சியின் செயலாளர் இதற்கு எதிரான ஒரு ஒரு அறிக்கை ஒரு ஒரு செய்தியை பதிலை அறிவிப்பதாகவும் எங்களுக்கு கூறினார். அதே நேரம் கட்சியின் தவிசாளர் இந்த செய்தியை மிகவும் காத்திரமாக கொடுத்திருந்தார். இதே நேரம் இதில் ஒன்றை பார்க்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. 10ஆம் தேதி சுடரொளியில் வந்த செய்தியை பாலமுனை நிருபர் என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். 11ஆம் தேதி தினக்குரலில் வந்த அதே செய்தியை மண்டூர் நிருபர் என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். 14ஆம் தேதி சுடரொளி 3ஆம் பக்கத்தில் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற செய்தியை கல்முனை நிருபர் எழுதியிருக்கின்றார். இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது. இதை ஒரு பிரபலமான அந்த பகுதியை சார்ந்த முஸ்லீம்களின் உரிமைகள் ரீதியான எந்த விடயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறுகின்ற கடந்த தம்புள்ளை பள்ளிவாசலின் நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வில் பத்திரிகையில் எமது கட்சியின் தலைவர் ஆக்ரோஷமாக அதை ஏற்றி நின்றார். அடுத்து கட்சியின் செயலாளர் அவர்கள் அதற்கான அறிக்கையை விட்டதாக நான் அறிகின்றேன். அடுத்து ஒரு அறிக்கை விடுத்ததாக இருந்தால் அது நான் மட்டும்தான் விட்டிருக்கின்றேன். மாகாண சபையில் சுமார் 28 நிமிடங்கள் இந்த நாட்டில் உள்ள நிலைமையை பற்றி, இந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தின் நிலைமை, மக்களின் நிலைமை, முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் என்று பட்டு கொண்டிருக்கின்ற அல்லல்கள் பற்றி இந்த பள்ளிவாசல்கள் விடயங்கள் வரும்போது மிக ஆக்ரோஷமாக எந்த துணிவுடன் கூறியிருக்கின்றேன். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தற்போது இந்த மூன்று நிருபர்களின் செய்திகளை பார்க்கும்போது இந்த விடயத்தில் முஸ்லீம்களின் உரிமை சார்பான விடயத்தில் ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதியும் இந்த நாட்டின் அரசாங்கம் சார்பான விடயத்தில் வரிந்து கட்டு கொண்டு ஒவ்வொன்றை கூறுகின்ற ஒரு ஒரு அரசியல்வாதியும் இதற்குள் சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா? அந்த பணங்களுக்காக எழுதுகின்ற நிருபர்கள் தான் இதை எழுதுகின்றார்களா என்று கேட்க வேண்டியிருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக இந்த சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கும் பொருட்டு நாங்கள் சட்ட ஆலோசகரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இவர்களுக்கான கடிதங்கள் எழுதப்படுகின்றது. இந்த பத்திரிகை ஆசிரியருக்கும் இந்த பத்திரிகை நிருபருக்குமான கடிதங்கள் எழுதப்படுகின்றது. இந்த இதன் மூலமாக ஒரு அசிங்கமான ஒரு சரணாகதி அரசியல் தன்மை கொண்ட ஒரு நிலையை ஒரு மிகவும் விசேஷமாக மதிக்கப்பட வேண்டிய ஊடகத்துறையை களங்கப்படுத்துகின்ற இப்படியான நிருபர்களின் எழுத்துக்களை எங்களின் அந்த இதற்கான சட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அது தவிர அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வளமையாக இருக்கின்ற ஒரு 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 நடைமுறை பின்னணி இருக்கின்றது. சிட்டிங் மெம்பர் அவர்களுக்கு இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அப்படி பார்த்தால் 4 உறுப்பினர்கள் மாகாண சபையில் இருக்கின்றார்கள். கடந்த பொது தேர்தலில் கூட எங்கள் தலைவர் அதை மிகவும்
விரிவாக எடுத்துக்கொண்டார். இந்த விடயத்தில் தலைவர் கூட ரொம்ப வேதனைப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை பார்த்து என்பதை நான் ஜெமீலூடாக அறிந்தேன். இப்படி சிட்டிங் மெம்பர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் இன்னொருவருக்கு கொடுப்பது வழக்கம். அந்த முறைமை மாற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இப்படியான புதிய முகங்களை கொண்டு வந்து போடுவதன் மூலம், தங்களுக்கு வாசியானவர்களை போடுவதன் மூலம் அப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர்கள் முனைந்திருக்கலாம் என்பது என தனிப்பட்ட ஒரு கருத்தான். சிட்டி மெம்பராக இருக்கின்ற நான், ஜெமீல் போன்றவர்கள் இந்த சமூகத்தை பற்றி நான் என்னை பொறுத்தவரை நான் என்னை பற்றி கூறுவேன் என்றால் நன்றாக மதிக்கப்படுகின்றவர்கள் ஒருவர் என்று நான் நினைக்கின்றேன். கரைபடியாத கைகள் உள்ளவன் என்று நினைக்கின்றேன். எந்த விடயத்திலும் ஒரு ஆளுமையுடன் பேசக்கூடிய வல்லமை இருப்பதாக மறைந்த மாமனிதர் அஷ்ரஃப் அவர்கள் என்னை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போது இருக்கின்ற தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த மாநிலசபையில் ஆக கூடுதலான பேசிய சமூகம் சார்பான விடயங்களை கைவிரலுக்குள் எண்ணக்கூடிய 5 பேர் பேசியவர்களாக இருப்பார்கள் என்றால் அதற்கு நானும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். மற்றும் இந்த நாட்டில் உரிமைகளுக்கான விடயங்களை 18வது திருத்தச்சட்டம், உள்ளூராட்சி திருத்தச்சட்டம், கொடி விடயம் மற்ற நாடு நகர அபிவிருத்தி திருத்தச்சட்டம் மூலம் இப்படியான விடயங்கள் முற்று முழுக்காக இந்த அரசாங்கத்தை எந்தவித பயங்களும் இல்லாமல், எந்தவித ஆசைகளும் இல்லாமல், எந்தவித அச்சங்களும் இல்லாமல் நாங்கள் எடுத்து பேசிய வரலாறுகள் இருக்கின்றது. மற்றும் மாநிலசபையில் நான் கூடுதலாக எங்களது மாநிலசபை அமைச்சர் உதுமாலபை அவர்களை, அவர் சொல்வார் கூடுதலாக என்னை விவாதத்துக்கு அழைப்பு கொண்டவர், எங்கள் கட்சியை பற்றி விமர்சிப்பவர் ஜவாத் என்று தான் கூறுவார். இந்த விடயத்தில் கூட, இந்த பள்ளிவாசல் விடயத்தில் கூட ஏன் இந்த தேசிய காங்கிரஸ் தனது முடிவை கூறாமல் இருக்கின்றது என்பதை நான் விளக்கமாக கூறியிருக்கின்றேன். என்னிடம் ரெக்கார்ட்ஸ் இருக்கின்ற சில நேரம் கலசம் .com இடம் இருந்தால் அதை போடுவதற்கு நான் விரும்புகின்றேன். அப்படி இருக்க இப்படியெல்லாம் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள், வெல்லக்கூடிய முறைமைகள், கட்சிக்குள் இருக்கின்ற ஆதிக்கங்கள், கட்சியில் இருக்கின்ற அந்த மூத்த தன்மைகள், கட்சியின் பிரதி பொருளாளராக இருக்கின்றன, நான் வேறொரு கட்சிக்குள் போகிற சேரவன் அத்தாவதோட சேரவன், இது வழமையாக அவர்கள் எடுத்து வந்து விடுகின்ற அந்த வதந்தி. நாங்கள் கூடலாம், உரிமை ரீதியான அரசியல், அபிவிருத்தி ரீதியான அரசியலில் முக்கியத்துவம் உரிமைக்கு தான் கொடுக்க வேண்டும். உரிமை ரீதியான அரசியல் எந்த அளவுக்கு ஓங்கப்படுமோ, வெல்லப்படுமோ, அது தூக்கப்படுமோ, அந்த அளவுக்கு அபிவிருத்தி எண்களை நோக்கி திசை திருப்பப்படும் வெறும் எங்களை நாடி வரும். எனவே இந்த சரணாகதி அரசியலுக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை. பொதுமக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்கள் இப்படியான செய்திகளை வரும்போதே அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னார்தான் இந்த செய்தியை போட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்படியான செய்திகளை பரப்புவதற்கு மூலம் எங்களுக்கு இருக்கின்ற மக்கள் செல்வாக்கை இவர்கள் அளிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் மக்கள் செல்வாக்கை அளிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரே ஒரு இடம் அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடுகின்ற போது இந்த பதவிகளை தருகின்றான். அல்லாஹ்க்கு விசுவாசமாக அல்லாஹ்வின் பயத்தை மனதில் கொண்டு நாங்கள் இந்த பதவியை வகிக்கின்றோம். இது ஒரு அமானிதமாக ஏற்று செயல்படுகின்றோம். இதில் எந்தவித மாற்றங்களையும் இப்படிப்பட்ட இந்த தனது தலைக்குள் இருக்கின்ற மூளையை கொண்டு செய்கின்ற விடயங்களினால் மாற்றங்களை அல்லது இந்த உலகின் விதிகளை மாற்றலாம் என்று நம்புகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு தோல்வி அடைவார்களை ஒழிய அவர்களின் பின்னணிகள் பின்னாட்கள் அல்லாஹான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவதை தவிர இவ்விடத்தில் வர வழி இல்லை. நான் என்னை பொறுத்தவரை முஸ்லீம் காங்கிரசுடனே இருப்பேன், இருந்தேன், இருப்பேன். அப்படி விலகுவதாக இருந்தால் முஸ்லீம் காங்கிரஸை விட்டு விலகி வேறொரு கட்சியில் சேரும் அளவிற்கு எனக்கு ஒரு தேவை தற்போது ஏற்படவில்லை. நான் செழிப்பாகவும் ஒரு சிறப்பாகவும் இந்த முஸ்லீம் காங்கிரஸுக்குள் இருக்கின்றேன். எமது கட்சியின் தலைவரை பரிபூர்ணமாக நம்புகின்றேன். அவர் ஒரு சிறந்த தலைவர். இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் இந்த கட்சியை கொண்டு செல்கின்ற போது இது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு செல்கின்றார் என்பதை நோக்கும் போது மிகவும் பாவமாக இருக்கின்றது. அவரை தற்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் மனநிலையுடன் எந்த விதத்திலும் முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்திருப்பது என்பது பொருத்தமற்றதாகும். இதில் நான் 100% என தனிப்பட்ட கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன், கட்சியின் கருத்து அல்ல. ஏனென்றால் சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை, உரிமைகளை, இறைமையை பாதுகாக்க முடியாது அல்லது அது அந்த அதுக்கான பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்க முடியாது அல்லது தடுக்க முடியாத ஒரு இக்கட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் எங்கள் தலைவர் கூறியது போல பலகீனமான அரசாகத்தான் இதை கருத வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அரசாங்கத்துடன் இருக்கும் ஒரு அத்தாவுல்லாவுடன் நான் இணையப் போகின்றேன் என்று கூறுகின்ற கூற்று புதுமையாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் முஸ்லீம்களின் உரிமையை, நான் சார்ந்த எனது சமூகத்தின் உரிமையை பேசுகின்ற வல்லமை திராணி உள்ள ஒருவன் நான்.
அந்த வல்லமை எனது வாய்களுக்கு பூட்டு போடாத தன்மை இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வருகின்றேன். கடந்த காலங்களில் கூட மாநில சபையில் நான் பலமுறை பல விடயங்களில் நான் எனது இந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய விடயத்தில் நடந்து சில தாக்கங்களை அடைந்தும் இருக்கின்றேன். எனவே நான் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படியான ஒரு இடத்தை விரும்பினாலும் அந்த இடம் எமது சமூகத்தின் உரிமைகளை பேசக்கூடிய வல்லமையும் திராணியும் சுதந்திரமும் உள்ள ஒரு இடமாகத்தான் இருக்கும். அந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள் ஒரு உருக்கத்துக்குள் ஒரு பிடிக்குள் இருக்கின்ற அரசாங்கத்தின் பிடிக்குள் இருக்கின்ற தேசிய காங்கிரஸை போன்ற ஒன்றுக்குள் நான் நுழைவது என்பது எந்த விதத்திலும் சாத்தியமற்ற ஒன்றாகும்.